ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈகிள் தமிழ் சேனல். வழக்கம் போல இல்லாமல் இந்த வீடியோவில் உலகத்திலே அதிக ரேஞ்ச் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் தான் இந்த எலக்ட்ரிக் காரை தயாரிக்கிறாங்க. இந்த காரோடைய நேம் பார்த்தீங்கன்னா ட்ரிட்டான் இவி மாடல் ஹெச். ட்ரிட்டான் இவிங்கிறது நிறுவனத்துடைய பேர். இந்த ட்ரிட்டான் இவி நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்தது. இந்த எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் தயாரித்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், ஆனால் அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. உண்மையாலுமே இந்த எலக்ட்ரிக் காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்தியாவுக்கு ஒரு தனிப்பெருமை தான். இந்த காரோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே வேற லெவலில் இருக்குது. ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இந்த காரோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த காரோடைய பாடி டைப் எஸ்யூவி. ஆனால் நான் என்ன கெஸ் பண்ணேன்னா எம்யூவியாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணேன். ஆனால் அவங்க எஸ்யூவின்னு தான் சொல்கிறாங்க. இந்த காரை பார்க்குறப்ப ஒரு பிரம்மாண்டமான லுக் தருது. ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்குது. லைக் கேடிலாக் எஸ்கலேட் மாதிரியே இருக்குது. 0-100km பெர் ஹவர் ரீச் பண்ண வெறும் 2.9 seconds தான் எடுத்துக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கே டஃப் கொடுக்குது. மாடல் ஹெச் காரை ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணால் 700 miles நம்மளால் போக முடியும். அதாவது 1126 kilometers ரேஞ்சு போகுது. இந்த காரை ஹைப்பர் சார்ஜ் மூலமாக வெறும் 2 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரிக் காரோடைய டோவிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15400 LBS வரைக்கும் இதால் டோ பண்ண முடியுது. அதாவது 6985 kilograms. இன்னும் புரிய முடிய சொன்னால் கிட்டத்தட்ட 7 tons வரையுமே இந்த காரால் டோ பண்ண முடியுது. இந்த காரில் கொடுக்கப்பட்ட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 kW இருக்குது. டெஸ்லா மாடல் எஸ்லேயே வெறும் 100 kW தான் தந்திருந்தாங்க. ஆனால் இந்த காரில் 200 kW தந்திருக்காங்க. இந்த காரில் மொத்தமாக 7 விதமான கலர் ஆப்ஷன்ஸோடு வருது. என்னென்ன கலர்ஸ்னு இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். சாம்பேன், ஜெட் பிளாக், மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் கிரே, மெட்டாலிக் ரெட், மெட்டாலிக் சில்வர் அண்ட் மெட்டாலிக் ஒயிட்ன்ட்டு இதில் மொத்தமாக 7 கலர் ஆப்ஷன்ஸோடு வருது. இந்த காரில் மொத்தமாக 8 பெரியவங்க உட்காரலாம். இந்த காரை பற்றி ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி திங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காரில் அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. ஏன்னா இந்த காரில் 200 cubic feet லக்கேஜ் ஸ்பேஸ் தராங்க. அதாவது 5663 liters ஸ்பேஸ் இருக்குது. இப்போ சொல்ல போகிறது கேட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமும் படுவீங்க. ஏன்னா இந்த காருக்கு 10 years ஆர் 150,000 miles வரைக்குமே வாரண்டி தந்திருக்காங்க. அதாவது 241,401 kilometers வரையும் வாரண்டி தராங்க. இந்த மாடல் ஹெச் எலக்ட்ரிக் காரில் ஒவ்வொரு வீலுக்கும் தனிப்பட்ட ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க. இந்த மோட்டருடைய மேக்ஸிமம் பவர் 1500 HP வரைக்கும் ஜெனரேட் பண்ணுது. இப்போ இந்த காரோடைய டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். வீல் பேஸ் 130 inches, லென்த் 224 inches, வித் 81 inches. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சிம்பிளாக ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி திங். இந்த காரோடைய வெயிட் இப்போ பார்த்துடலாம். 5300 LBS இருக்குது. அதாவது 2404 kilograms இருக்குது. சூப்பரான ஒரு வெயிட் தான். பில் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும்ட்டு நம்மளும் நம்பலாம். இந்த காரை நம்மளால் ப்ரீ புக் பண்ண முடியும். 382,000 கொடுத்து இந்த காரை ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங்க்கு எவ்வளோ காசுனா அப்போ காருக்கு எவ்வளோ காசு வரும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காரை நீங்கள் புக் பண்ண அடுத்த வாரமே 1 crore 3 lakhs கட்டணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த காருக்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ரைஸ் தான். மேபி ஒரு 90 lakhs கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த காரோடைய லான்ச் டேட் இன்னும் சொல்லலை. மேபி 2022 மிட் சீசனில் இந்த காரை லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ட்ரிட்டான் இவியை லான்ச் பண்ண அடுத்த மாதமே சேல்ஸுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்பிள் ஒன் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை 15th August லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் ஓலா ஸ்கூட்டர்ஸையே டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் சிம்பிள் ஒன்னோட கதி என்ன ஆச்சுன்னே தெரியலை. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா புக் பண்ணவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் லான்ச் பண்ண அடுத்த மாதமே டெலிவரிக்கு எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் வந்துச்சுன்னா அதனுடைய ஓனர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த காரை சீக்கிரமே லான்ச் பண்ணாங்கன்னா இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் காரை பார்த்து நிறையா கம்பெனி நல்ல ரேஞ்சு போகிற எலக்ட்ரிக் காரை குறைஞ்ச விலைக்கே கொண்டு வந்துடுவாங்க.
இந்த காரோடைய டாப் ஸ்பீட் மட்டும் எனக்கு தெரியலை, மேபி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், 200 மேலே கண்டிப்பாக போகும். ஏன்னா 0-100 km பெர் ஹவர 2.9 seconds தொட்டுருது, அப்போ 200ங்கிறது அதுக்கு கால் யூஸ் தான். இந்த வீடியோவில் பார்க்குறப்ப இதனுடைய இன்டீரியர்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, லக்ஸரிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த காரோடைய மேல் பகுதியை பார்க்குறப்ப சன்ரூஃப் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.